Hello guys, welcome to my video. நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க எல்லாரும் கேட்டிருந்தீங்க என்னோட ஒன்டாப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடுங்க, உங்க கஸ்டமர் சர்வீஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்க. உங்களுக்காக தான் அந்த வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். இதில் வந்து என் கஸ்டம் ஹெச்ஓடி எல்லாமே செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது போல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் கொடுத்துருக்கோம் ஒன்டாப்புக்கு, மறக்காம ஃபுல்லாக பாருங்கள். இப்போ என் செட்டிங்ஸு கண்ட்ரோல், அடுத்து கஸ்டம் ஹெச்ஓடி காமிக்கிற பாருங்கள். இதில் வந்து டீஃபால்ட் வச்சுக்கோங்க ஏன் பிரிஷன். அப்புறம் வந்து டேமேஜ் இண்டிகேட்டர்னு இருக்கும், அதை நியூ கொடுத்துருங்க. இதில் அவ்வளோதான் ஒன்டாப்புக்கான செட்டிங்ஸு. அப்புறம் கஸ்டம் ஹெச்ஓடி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வாய்ஸ் வீடியோ. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போகிறது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இதான் என்னோடய கஸ்டம் ஹெச்ஓடி பாருங்கள். க்ளோவால் எப்பயுமே லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடில் வச்சுட்டு லெஃப்ட் ஃபயர் பட்டனில் போட்டிங்கன்னா க்ளோவல் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக விடும். ரைட்டோட ரைட் ஃபயர் பட்டன் வந்து 58 சிக்ஸ்டி ஃபைவ்க்குள்ளே வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒன் டாப் கரெக்டாக இருக்கும் அந்த செட்டிங்ஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா மீதியெல்லாம் உங்கள் நார்மல், உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை வச்சுக்கோங்க. இப்போதைக்கு அவ்வளோதான் செட்டிங்ஸு. வாங்க நான் ட்ரைனிங் ரவுண்டில் போய் அடித்து காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி ஒன் டாப் எழுதுன்னு. இதில் வந்து டெசர்ட்டிகளும் டபுள் பேரல் அப்புறம் குட் பேக்கர் எடுத்துக்கோங்க மூணு கன்று. அதான் கரெக்டாக இருக்கும் ஸ்டார்டிங் பிகினிங்கில் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு. இப்போ வாங்க அந்த பொம்மை அண்டை போய் அடித்து காமிக்கிறேன் உங்களுக்கு ஒன் டாப். இதில் போய் ஷூட்டிங் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு பிகினர் இல்லைனா இன்டர்மீடியட் கொடுத்துருங்க. ஏன்னா புல்லட் வந்து நீங்கள் ரீலோட் பண்ண தேவை, ஆட்டோமேட்டிக்காக ரீலோட் ஆகிடும். இப்போ பாருங்கள் அந்த ரெட் டாட் வந்து எனிமி செஸ்ட்டில் இருக்கணும். ரெட் டாட் வந்தோடனே யூ ஷேப்பில் ட்ராக் பண்ணும். அந்த ரெட் டாட் வந்து செஸ்ட்டில் வச்சுக்கிட்டு யூ ஷேப்பில் ட்ராகு, ஃபுல் ரெட் விடும். செஸ்ட் ஆண்டை வச்சுட்டு யூ ஷேப் ட்ராக், அவ்வளோதான் கைஸ். வேறு ஒன்றுமே இல்லை. பாருங்கள் செஸ்ட் ஆண்டை வச்சுக்கிட்டு யூ ஷேப் ட்ராக் பண்ணினாலே போதும். எல்லா கண்ணுக்கும் சேம் ரேட்டுக்கு தான், ஃபுல் ரெட்டு. விழுந்தால் ரெட்டு தான், அடித்தா ரெட்டு தான், இல்லைன்னா மேலே படாது. இதுதான் அதில் ஒரு அட்வான்டேஜ். பாருங்கள் மேலே பண்ணல, அடித்தா ரெட்டு தான், இல்லைனா மேலே படாது கைஸ். யூ ஷேப் செஸ்ட் ஆண்டை வச்சுட்டு யூ ஷேப் ட்ராக் பண்ணுங்கள். ஃபுல் ட்ராக், ஃபுல் ட்ராக் பண்ணுங்கள் மேலே வரைக்கும். நீங்கள் பாதியோடு நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு பாடி ஃபேட் தான் விடும். ஃபுல்லாக மேலே வரைக்கும் ட்ராக் பண்ணும். பொறுமையாக ட்ராக் பண்ணுங்கள், ஸ்பீடாக ட்ராக் பண்ணாதீங்க. வாங்க நான் ட்ரைனிங் கவுண்டில் போய் உங்களுக்கு அடிச்சுக்கோங்க. ஸ்டாண்டை வச்சு ரெக்கார்ட் வந்து யூஸ் பண்ணுறாரு. ஷார்ட் ரேஞ்சிலே அதுதான் ஸ்டாண்டை வச்சு யூஸ் பண்ணுறாரு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கைஸ், நல்லா இருக்குதுனால வச்சு. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுதான் கைஸ், பாய் கைஸ், லவ் யூ ஆல்.